தமிழ்நாடு முழுவதும் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் கோடை விடுமுறை முடிந்து இன்று திறக்கப்படுகின்றன. கோடை விடுமுறை முடிந்து இம்மாதம் முதல் தேதியில் பள்ளிகள் திறப்பதாக இருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பள்ளிகள் திறப்பு June 7 மாற்றப்பட்டது. அப்போதும் வெயிலின் தாக்கம் குறையாததை அடுத்து 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வரும் புதன்கிழமை முதல் வகுப்புகள் தொடங்க இருக்கின்றன. பள்ளிகள் திறக்கப்படுவதை அடுத்து மேசைகள், வகுப்பறைகள், பள்ளி பேருந்துகளை தூய்மைப்படுத்தும் பணிகளில் பள்ளி ஊழியர்கள் ஈடுபட்டனர். பள்ளி தொடங்கிய முதல் நாளே அரசு பள்ளிகளில் இலவச பாடப்புத்தகங்களை அளிக்க போதுமான ஏற்பாடுகளை பள்ளிக்கல்வித்துறை செய்துள்ளது. மேலும் சீருடை அணிந்து வந்தாலே அரசு பேருந்துகளில் மாணவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் போக்குவரத்து துறைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியை விட தாமதமாக பள்ளிகள் திறக்கப்படுவதால் அதற்கான வேலை நாட்களை ஈடு செய்யும் வகையில் சனிக்கிழமைகளிலும் வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நடப்பு கல்வி ஆண்டை பொறுத்தவரை 210 வேலை நாட்கள் இருக்கும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படும் நிலையில் வெளியூர்களுக்கு சென்றிருந்த ஏராளமானோர் சென்னையை நோக்கி பயணித்ததால் சென்னை புறநகரில் நேற்றிரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் தொடங்கி கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை இருந்தது. இதனால் சென்னையில் வசித்த வெளியூர் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். கோடை விடுமுறையின் போது பல்வேறு சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தனர். இந்நிலையில் 6 முதல் 12 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இதற்காக சொந்த ஊர் சென்றிருந்த மக்கள் கார்களிலும் பேருந்துகளிலும் நேற்று மாலை முதலே சென்னைக்கு திரும்பினர். இதன் காரணமாக ஆத்தூர், பரனூர் பகுதிகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வாகனங்கள் செல்வதற்கு கூடுதல் வழிகள் ஏற்படுத்தப்பட்டன. இரவு நேரத்தில் வெளியூர்களிலிருந்து வந்திருந்தோரின் வசதிக்காக சில பேருந்து வசதிகளும் புறநகரில் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அதிக கூட்டம் நள்ளிரவில் காணப்பட்டது. சென்னை மற்றும் புறநகரில் காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கனமழை பெய்தது. சென்னையில் காலையிலிருந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் அனல் காற்றை உணர முடிந்தது. இந்நிலையில் மாலையில் சென்னையில் திடீரென மழை பெய்தது. எழும்பூர், வேப்பேரி, புரசைவாக்கம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், விருகம்பாக்கம், பெரம்பூர், கொளத்தூர், காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், வண்டலூர், பெருங்கலத்தூர், பூவிருந்தவல்லி, குமணஞ்சாவடி, கரையாஞ்சாவடி, போரூர், திருமழிசை, மாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மழை காரணமாக வெப்பம் தணிந்ததாலும் குளிர்ச்சியான காற்று வீசியதாலும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திங்களன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் இருக்கக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் இயல்பில் இருந்து 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகக்கூடும் என்றும் கூறியுள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அரபிக்கடலில் நிலவி வரும் மிக தீவிர புயல் பைபோர் ஜாய் குஜராத்தின் மாண்டவி மற்றும் பாகிஸ்தானின் கராச்சி இடையே வரும் 15 தேதி நண்பகல் 11:30 அளவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு பாஜக செய்தது என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் வேலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய அரசு அளித்த திட்டங்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பட்டியலிட்டார். அந்த வகையில் 2004 முதல் 2014 வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு 95,000 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டதாக கூறிய அமித்ஷா, பிரதமர் மோடி தலைமையிலான 9 ஆண்டுகால ஆட்சியில் 2,47,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். 10 ஆண்டுகால காங்கிரஸ் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு 58,000 கோடி ரூபாய் மட்டுமே மானியமாக வழங்கப்பட்ட நிலையில் அதைவிட 4 மடங்கு அதிகமாக 231,000 கோடி ரூபாயை பாஜக அரசு வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு 72,000 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியதாகவும், சென்னை கோவை மற்றும் சென்னை மைசூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை அளித்துள்ளதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அமித்ஷா, நாட்டிலேயே 2ஆம் இடத்தில் தொடங்கப்பட்ட பாதுகாப்பு தொழில் வழி தடத்தில் ஒன்றை பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வழங்கியதாக கூறினார். மத்திய அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பட்டியலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சவால் விடுத்தார்.
மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை எய்ம்ஸ் குறித்து பேசும்போது அதனை அதிமுகவினரிடம்தான் கேட்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. பாஜக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தில் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் படிக்க தொடங்கிவிட்டதாக அமித்ஷா கூறினார். மத்திய ஆட்சியில் திமுக 18 ஆண்டுகளாக கூட்டணியில் இருந்தும் ஏன் ஒரு எய்ம்ஸ் கூட தமிழகத்திற்கு கொண்டுவரவில்லை என்று திமுகவினரை கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று பேசினார். இவரது பேச்சை தமிழில் முடிவெயர்த்தவர் அதனை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புவதாகவும் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் கூறினார். मैं आज कहने आया हूं कि 18 साल तक एडीएमके केंद्र के सत्ता में रही. मैं आज उनको पूछने आया हूं मधुरे ले एम्स इन ये तरकले ने ஆனால் நான் இந்த கேள்வியை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன். பின்னர் மேடையில் இருந்தவர்கள் தவறை சுட்டிக்காட்டியதும் மீண்டும் அமித்ஷா பேச, 18 ஆண்டுகாலம் மத்திய ஆட்சியில் அங்கம் வகித்தும் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் திறக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் திமுகவுக்கு வராமல் போனது என்று முடிவெடுக்கப்பட்டது. மாறன் குடும்பம் 2 தலைமுறையாகவும் கருணாநிதி குடும்பம் 3 தலைமுறையாகவும் ராகுல்காந்தி குடும்பம் 4 தலைமுறையாகவும் ஊழல் செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்தார். வேலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா வாரிசு அரசியலை கடுமையாக சாடினார். அப்போது தலைமுறை தலைமுறைகளாக மாறன், கருணாநிதி மற்றும் ராகுல்காந்தி குடும்பம் அரசியலில் ஊழல் செய்து வருவதாக சாடினார். इसके 2 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन कर रहे हैं. करुणानिधि परिवार 3G है, इनके 3 जनरेशन पॉलिटिक्स में आकर करप्शन करने का काम कर रहे हैं. गांधी परिवार 4G है, ये राहुल बाबा 4th जनरेशन है, 4 जनरेशन से पॉलिटिक्स में सत्ता एंजॉय कर रहे हैं. தமிழகத்தில் குடும்ப அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு ஊழலற்ற ஒரு தமிழனின் ஆட்சியை அமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டதாகவும் அமித்ஷா பேசினார். முன்னதாக உரையை தொடங்கிய அமித்ஷா தமிழ் மொழியில் பேச இயலாததற்கு மன்னிப்பு கோரினார். மே பாரத் கி மகான் பாஷா தமிழ் மே போல் நஹீ சக்தா இஸ்லிய ஆப் சபி சே மாஃபி மாங்கர் மேரி பாத் கி சுருவாத் கர்த்தா ஹூம். மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் செங்கோல் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கடுமையாக உழைத்தால் தமிழகத்திலிருந்து ஒருவரும் பிரதமராகலாம் என பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசினார். பாஜகவின் தென்சென்னை தொகுதி நிர்வாகிகளிடையே பேசிய அமித்ஷா வாக்காளர் பட்டியலின் ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஒரு நிர்வாகி பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் எனவும் இதற்காக பூத் கமிட்டி அமைப்பது போல் பேஜ் கமிட்டி அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் 300 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சியமைப்பது உறுதி என கூறிய அவர் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி 25 தொகுதிகளில் வெல்வதே இலக்கு என குறிப்பிட்டார். தமிழகத்திலிருந்து 2 பேர் பிரதமராவதை தவறவிட்டதற்கு திமுக தான் காரணம் எனவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். வரும் காலத்தில் கடுமையாக உழைத்தால் தமிழர் ஒருவர் பிரதமராகலாம் என்று கட்சி நிர்வாகிகளிடையே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை கூட அளிக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக திமுக பொருளாளர் TR பாலு விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் GST மூலம் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அரசுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் போதும் கூட தமிழ்நாட்டை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்று TR பாலு விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் வரி வருவாய்க்கு 1,60,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு வழங்கிய போதிலும் மத்திய வரி வருவாயிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பகிர்ந்தளிக்கப்படுவது வெறும் 41,000 கோடி ரூபாய்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு 247,000 கோடி ரூபாயை பிரதமர் அளித்ததாக கூறும்போது அதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்திற்கு 1,73,000 கோடியை அளித்ததை ஏன் மறைக்க வேண்டும் என்றும் TR பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். 2015 ஆண்டில் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை நிதி ஒதுக்காமல் அநீதி இழைக்கப்படுவதாகவும் மெட்ரோ ரயிலில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 2019 ஆம் ஆண்டில் நிதி கேட்டும் இதுவரை ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மகத்துவத்தை உணர்த்தவே தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராகலாம் என அமித்ஷா குறிப்பிட்டதாக அண்ணாமலை கூறினார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எல்லாத்திலையுமே வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம், இங்கிருந்து ஏன் பிரதம வேட்பாளர் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமான கேள்வி. இது பலகாலமாக நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதா, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதா, ஏன் கிடைக்கல, ஏன் வந்து சில கட்சிகள் அவங்கள சப்போர்ட் பண்ணுறா, அகில இந்திய அளவில் ஒரு ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது ஏன் தமிழகத்தை சார்ந்த அரசியல் தலைவர்களே சப்போர்ட் கொடுக்கல. தொடர்ந்து பேசி வந்த அவர் அரசின் கவனம் குறைவு காரணமாகவே மத்திய அமைச்சர் அமித்ஷா வரும்போது மின்தடை ஏற்பட்டதாக கூறினார். எதாச்சியா துண்டிக்கப்பட்டது, ட்ரிப் ஆயிருச்சு, ஒரு கேவிஏ லைன் இவ்வளவு இதற்கு கேவிஏ லைன் வந்து ஃபால்ட் ஆயிருச்சு, அதெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரஸ் நோட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடாதுங்களா?
நம்ம மாநிலத்தில் இது நடக்கக்கூடாது. இட் இஸ் வெரி டெவலப்டு ஸ்டேட். இந்த மாநிலத்தில் இது நடந்திருக்க கூடாது. மத்திய உள்துறை அமைச்சர் வந்தபோது மின்சாரம் தடைபட்டிருக்க கூடாது எனவும் அண்ணாமலை கூறினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையின் போது மின்தடை ஏற்பட்டதற்கான காரணத்தை மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வருகை தந்துள்ளார். மகாராஷ்டிராவிலிருந்து விமானம் மூலம் அமைச்சர் அமித்ஷா சனிக்கிழமை இரவு சென்னை வந்தடைந்தார். அப்போது விமான நிலைய பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் மின்தடை ஏற்பட்டதற்கான காரணத்தை மின்வாரியம் தெரிவித்துள்ளது. அதன்படி 10ஆம் தேதி கடப்பேரி போரூர் இடையேயான 230 கிலோவோல்ட் உயர்மின் அழுத்த பாதையில் 25வது டவரில் ஜம்பர் கட்டானதால் போரூர் துணை மின்நிலையத்திற்கு விநியோகம் தடைபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாற்று வழியில் மின் விநியோகம் செய்யப்பட்டதால் போரூர், விருகம்பாக்கம், கோவூர், பரங்கிமலை ஆகிய இடங்களில் இரவு 9:34 முதல் 10:12 மணி வரை மட்டுமே மின்தடை ஏற்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அமித்ஷா வருகையொட்டி வேலூர் மாவட்டத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற பொதுக்கூட்டம் வேலூரில் நடைபெற்றது. அவரது வருகையொட்டி வேலூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இதனையொட்டி பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. நீண்ட வரிசையில் வெகுநேரமாக வாகனங்கள் காத்து கிடந்தன. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிக எண்ணிக்கையில் போட்டியிட பாஜக விரும்புவதாக அண்ணாமலை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் அதிக சீட்டுகளை பாஜக கேட்பது என்பது நியாயமான கோரிக்கை என்றார். விதட்டிட்டு இருக்காரு. முதல்ல வந்து அவரு கூட்டணியில திருமாவளவன் அவர் கூட்டணிக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த பக்கம் இருக்கவங்களை கூப்பிடுறாரு, எங்கூட வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணலாம். இது இந்தியாலே எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. திமுக கூட்டணிக்குள்ளே அமர்ந்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் அதிமுகவோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். முதலமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லையே. அவங்க கூட்டணியிலேயே நீ குழப்பம் அதிகாரம். நீங்க பாருங்க, காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்பாங்க, அடுத்த பிரச்சனை நடக்கத்தான் போகுது. வருகின்ற காலத்தில் பார்க்க போறோம். அதிமுக தலைமையில் தான் கூட்டணியா என்கிற கேள்விக்கு அண்ணாமலை நேரடியாக பதிலளிக்காமல் கூட்டணி தன்மையை பற்றி தற்போது பேச வேண்டியதில்லை என்றார். ஆனா என்னைக்கு எதிர்பார்க்கிறது நியாயமான கோரிக்கை தான். எல்லா கட்சியும் எதிர்பார்க்கிறாங்க. அது வந்து அரசியலை பொறுத்தவரை உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயம். அமித்ஷா ஏன் அதிமுக தலைவர்களை சந்திக்கவில்லை என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, பாஜக நிகழ்ச்சிகளுக்காக அமித்ஷா வந்ததாக பதிலளித்தார். 2 தமிழர்கள் பிரதமராவதை திமுக தடுத்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில், தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்பதற்காகவே வரலாறு தெரியாமல் அவர் பேசுகிறார் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். முதல் முதலில் காமராஜர் அழைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷா அவர்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது, இந்திய நாட்டுடைய வரலாறு தெரியாது, காமராஜரும் மூப்பராரும் பிரதமராக வருவதை திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்தது என்று சொல்லுகிறார். நீங்க வந்து இந்திரா காந்தியையும் லால் பகதூர் சாஸ்திரியையும் பிரதமராக ஆக்குகிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் முடிவெடுக்கக்கூடிய சூழலிலே இல்லை. அவர்கள் ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், அவ்வளவுதான். என்னைக்காவது மோப்பனார் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அதெல்லாம் கெடுத்துட்டாங்கன்னு எனக்கே அவர் சொல்லியிருக்காரா? எனவே இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாற்றில் இப்போ போய் தப்புந்தவருமா இப்படி பேசுறது மட்டும் இல்லை, அவங்க குறிவைக்கிறாங்க என்னன்னா, பக்கத்தில் கர்நாடகத்திலேயோ ஆந்திராவிலேயோ தெலுங்கானாலேயோ தங்களால் கால் ஊன்ற முடியுது, தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல, ஆகவே இங்கேருந்து இருக்கிற செங்கோலை கொண்டு நாங்கள் வந்து பல நாடாளுமன்றத்தில் வைக்கிறேன்னு சொல்கிறதும், அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டை குறிவைப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை தவிர அவங்க ஒன்றும் நிச்சயமாக தமிழரை வந்து பிரதமர் ஆக்குறங்கிறதுலாம் ஆக போகிறதே கிடையாது. இங்கே 25 இடங்களை கைப்பற்றுவோம் என்பதுவோ அல்லது பிரதமரை உருவாக்குவோம் என்பதுவோ அனைத்தும் ஏமாற்று சொற்கள், மக்களை மயக்குவதற்கான மோசடி முயற்சி. இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவும் திமுகவும் செய்தி அரசியல் மட்டுமே செய்து வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணி நடைபெற்றாலும் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று சேர்வதில்லை என்ற பிரச்சினை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்வதாக தெரிவித்தார். மத்தியில் ஆளும் பாஜகவும் மாநிலத்தில் ஆளும் திமுகவும் செய்தி அரசியலை மட்டுமே செய்து வருவதாக அவர் கூறினார். ரெண்டு பேருக்குமே ஒரே இதுதான். நீங்க திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன், இவங்க யாருக்குமே வந்து மக்களுக்கான சேவை அரசியல் கிடையாது, செயல் அரசியலும் கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். அவங்களே விளம்பரப்படுத்திக்கிறாங்க.
அதுக்கு பல நூறு கோடிகளை கொட்டுவாங்க, அவங்க பல ஆயிரம் கோடிகளை கொட்டுவாங்க. இதுதான் நடக்கும். இரண்டு முறை மின்கட்டணம் உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வால் விலைவாசி அதிகரிப்பதை தடுக்க முடியாது என்றார். அந்த கடை உரிமையாளர் வந்து சொத்து வரி கட்டுறதுக்கு வந்து அந்த கடையின் வாடகையை தான் கூட்டுவார். அதோட மின்கட்டண உயர்வு இப்போ மறுபடியும் மின்கட்டணம் உயர்ந்துச்சுன்னா நீங்கள் அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வதை தடுக்கவே முடியாது உங்களால். அதானியின் வளர்ச்சியை தவிர மத்திய அரசின் சாதனையாக எதையும் சொல்ல முடியாது எனவும் சீமான் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பாழ்படுத்தும் ஒரு கூட்டம் தனது வெளிநாட்டு பயணத்தை கொச்சைப்படுத்துகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஐந்தாண்டுகளில் செய்ய வேண்டியதை இரண்டாண்டுகளில் செய்துள்ளதாக கூறினார். தனது வெளிநாட்டு பயணத்தால் 3,000 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு வர உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் கொச்சைப்படுத்துகிறார்கள். அவளுக்கு கொச்சைப்படுத்த மட்டும்தான் தெரியும், எதையும் ஆக்க தெரியாது, அழிக்கத்தான் தெரியும். அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். செய்யட்டும், நான் கவலைப்படவில்லை. போற்றுவார் போற்றற்றும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றற்றும் என்று நினைத்து கடந்து செல்பவன் நான், கலைஞர் வழியில் வந்தவன் நான். மக்களுக்கு பிணியாக உள்ளவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல நேரமில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சிறையில் உள்ள கைதிகளுக்கு கோழி ஆட்டுக்கறி என சத்தான உணவுகள் வழங்கப்படுவதாகவும் ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவாக உப்மா மற்றும் கிச்சடி வழங்கப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு குறித்து குற்றம் சாட்டினார். ஆனால் ஜெயிலில் இருக்க கைதிக்கு காலையில் மட்டன் சிக்கன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஜெயிலில் இருக்க கைதிக்கு பார்த்தீங்கன்னா வசதியான சாப்பாடு, நல்ல திடகாத்திரமான சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் மாணவர்களுக்கு திடகாத்திரமான உணவு காலையில் உணவு கொடுக்குறாங்களான்னா அது கிடையாது. உப்புமா கொடுக்குறாங்களாம், அது ஏன்னா கிச்சடி கொடுக்குறாங்க, சேமியா கொடுக்குறாங்க. நடிகர் விஜய் மாணவர்களுக்கு உதவி செய்வதை வரவேற்பதாகவும் மற்ற நடிகர்களும் இதுபோன்ற உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இது தொடரணும், விஜய் இதை வந்து தொடங்கியிருக்காருன்னா அது தொடரணும், தொடர்ந்து செய்யணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். இதே மாதிரி மற்ற நடிகரும் எத்தனையோ நடிகர் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த்லாம் இருக்காரு, எவ்வளவு பணம் வாங்குறாரு, அவர்லாம் வந்து அதிகமாக வந்து உதவி பண்ணணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான நிலையம் வரும்போது மின்வெட்டு ஏற்பட்டிருப்பது தமிழகத்தில் உள்ள இருளடைந்த நிலையை அவருக்கு காட்டுவது போல் உள்ளதாக செல்லூர் ராஜு விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் சிதம்பரத்தில் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்பதை மனதில் வைத்து பாமகவுக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் பேசி வருவதாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் கட்சி தலைவர் எப்படி பேசக்கூடாது என்பதற்கு முன் உதாரணமாக திருமாவளவன் இருப்பதாக விமர்சித்தார். தென்பாதியில் நடந்த அந்த சம்பவம் தொடர்பாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. இந்த பிரச்சனையை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தவர் பொன்முடி அவர்கள். இந்த பிரச்சனையை உருவாக்கி இந்த பிரச்சனை மூலமாக தமிழகத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவனை அடையாளப்படுத்தியதே பாமக தான் எனவும் பாலு குறிப்பிட்டார். மதுரையில் ஏதோ ஒரு மூலையில் அடையாளம் தெரியாமல் இருந்த திருமாவளவன் அவர்களை வடமாவட்டத்திற்கு அழைத்து வந்து தலித் மக்களுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் அறிமுகப்படுத்தியது இந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தான். எனவே ஒரு சமுதாயத்தை குறித்து சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு இழிவுபடுத்தக்கூடிய இந்த செயல் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. தேர்தலை மனதில் வைத்தே மேல்பாதி விவகாரத்தை திருமாவளவன் பேசி வருவதாக கூறினார். மோடி சமூகத்தை பற்றி பேசியதால் ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டதை திருமாவளவன் நினைவில் கொள்ள வேண்டும் என பாலு தெரிவித்தார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 164 அரசு கலை கல்லூரிகளில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் உள்ள 107,299 இடங்களில் சேர்வதற்காக 2,46,000 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான முதற்கட்ட கலந்தாய்வு கடந்த மாத இறுதியில் தொடங்கியது. பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் நாளிலேயே 10,000 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டன. முதற்கட்ட கலந்தாய்வு நேற்று முன்தினம் நிறைவு பெற்றது. இந்த கலந்தாய்வில் 40,287 பேருக்கு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இன்று தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் கலந்தாய்வில் சேர்க்கை பெறும் மாணவ மாணவிகளுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் வரும் 22ஆம் தேதி முதல் தொடங்கவுள்ளது.
சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள வாகன நிறுத்தங்களில் ரயிலில் பயணம் செய்யாமல் வாகனங்களை நிறுத்துபவர்களுக்கான கட்டணம் நாளை மறுநாள் முதல் உயர்த்தப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் வாகனங்களை எத்தனை மணி நேரம் நிறுத்தி வைக்கிறோம் என்ற அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் பல மெட்ரோ ரயில் நிலையங்களில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யாதவர்களும் கூட வாகனங்களை நிறுத்திச் செல்கிறார்கள். குறிப்பாக பரங்கிமலை, கிண்டி, திரிசூலம் பகுதிகளிலிருந்து மின்சார ரயில்களில் செல்பவர்கள் மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்தங்களை பயன்படுத்துகின்றனர். இதனைத் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்யாமல் வாகன நிறுத்தும் இடங்களை பயன்படுத்துவோருக்கான கட்டணம் நாளை மறுநாள் முதல் உயர்த்தப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன்படி 6 மணி நேரம் வரை வாகனங்களை நிறுத்துவோருக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை நிறுத்துவதற்கு 15 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும், 12 மணி நேரத்திற்கு மேல் நிறுத்துவதற்கு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் அதிகரிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர கட்டணமாக 6 மணி நேரத்திற்கு 500 ரூபாயிலிருந்து 750 ரூபாயாகவும், 12 மணி நேரத்திற்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரம் மெட்ரோ ரயிலில் பயணிப்பதற்கான அட்டை வைத்திருப்போருக்கு பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரரான நோவக் ஜோகோவிச் மூன்றாவது முறையாக டை பிரேக்கர் வரை சென்ற முதல் செட்டை 7-6 தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் 6-3, 7-5 என அடுத்தடுத்த செட்களையும் தனதாக்கினார். இதன் மூலம் நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்ற ஜோகோவிச் மூன்றாவது முறையாக பிரெஞ்சு ஓபனில் மகுடம் சூடினார். சாம்பியன் பட்டம் வென்றதன் மூலம் 2000 புள்ளிகளை பெற்று தரவரிசையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்து சாதனைக்கு மேல் சாதனை நிகழ்த்தியுள்ளார் ஜோகோவிச். பிரெஞ்சு ஓபனில் மகுடம் சூடியதன் மூலம் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர் என்ற வரலாற்று சாதனையை ஜோகோவிச் நிகழ்த்தியுள்ளார். 4 வகையிலான கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளிலும் தொடர்ந்து முத்திரை பதித்து வரும் இவர் ஆஸ்திரேலிய ஓபனில் 10 முறை மகுடம் சூடியுள்ளார். இதனையடுத்து பிரெஞ்சு ஓபனில் 3 முறை வெற்றி கோப்பையை முத்தமிட்டார். விம்பிள்டனில் 7 முறையும் அமெரிக்க ஓபனில் 3 முறையும் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றுள்ளார். அந்த வகையில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற வீரர்களின் பட்டியலில் ரஃபேல் நடாலை பின்னுக்கு தள்ளி தனியொருவனாக முதலிடம் பிடித்துள்ளார். இதில் 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களுடன் ஜோகோவிச் முதலிடத்திலும், 22 பட்டங்களுடன் நடால் இரண்டாவது இடத்திலும், 20 பட்டங்களுடன் ரோஜர் ஃபெடரர் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள், 378 வாரங்கள் முதலிடம், 38 மாஸ்டர்ஸ் பட்டம், 34 கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டி என பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராகியுள்ளார் ஜோகோவிச். மேலும் ஒரே ஆண்டில் 4 இந்த ஆண்டு மேலும் விம்பிள்டன், அமெரிக்க ஓபனில் சாதித்து கேலண்டர் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை ஜோகோவிச் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 469 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்தியா முதல் இன்னிங்ஸில் 296 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது. இதன் மூலம் இந்தியா வெற்றி பெற 444 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்தியா 4 நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன்கள் சேர்த்திருந்தது. இந்நிலையில் இறுதி நாள் ஆட்டம் ஞாயிறன்று தொடங்கிய நிலையில் இந்திய அணியின் விக்கெட்டுகள் மளமளவென சரிய தொடங்கின. கோலி 49 ரன்களுடனும், ஜடேஜா ரன் எதுவும் எடுக்காமலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து ஏமாற்றம் அளித்தனர். பின்னர் நிதானமாக விளையாடிய ரஹானே 46 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதனைத் தொடர்ந்து வந்த ஷர்துல் தாக்கூர், உமேஷ் யாதவ், முகமது ஷமி, முகமது சிராஜ் விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 234 ரன்களுக்கு இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. இதன் மூலம் 209 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. 163 ரன்கள் குவித்த டிராவிஸ் ஹெட் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். முதல் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது சாம்பியன்ஷிப் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது. மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் தென்கொரிய அணியை வீழ்த்தி இந்திய அணி முதன்முறையாக கோப்பையை வென்று அசத்தியது.
ஜப்பானில் நடைபெற்ற மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் முதல் பாதி கோல் எதுவும் இன்றி முடிந்தது. இதையடுத்து 22வது நிமிடத்தில் இந்திய அணியின் அண்ணு முதல் கோலை அடித்து அசத்தினார். அடுத்து 25வது நிமிடத்தில் தென்கொரியாவின் பார்க் சியோ கோல் அடித்ததைத் தொடர்ந்து இரண்டாவது பாதி சமநிலையில் முடிந்தது. மூன்றாம் பாதியில் இந்திய அணியின் நீலம் இரண்டாவது கோலை அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். தென்கொரிய அணிக்கு தொடர்ச்சியாக 5 முறை பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்த நிலையில் 5 முறையும் அதனை தடுத்து இந்திய வீராங்கனைகள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து 4ஆம் பாதி முடிவில் 2 அணிகளும் கோல் அடிக்காததால் 2-1 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றது. முதன்முறையாக கோப்பையை வென்ற இந்திய மகளிர் ஹாக்கி ஜூனியர் அணியை பாராட்டியுள்ள இந்திய ஹாக்கி சம்மேளனம் வீராங்கனைகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் பயிற்சியாளர் உள்ளிட்டோருக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. குற்றாலத்தில் குறைந்த அளவில் தண்ணீர் கொட்டினாலும் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடங்கியிருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் வந்தனர். ஆனால் பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள் வறண்டு காணப்பட்டன. இருந்தபோதும் 5 அருவியில் மட்டும் குறைந்த அளவே தண்ணீர் கொட்டியது. அதில் சுற்றுலாப் பயணிகள் வரிசையில் நின்று குளித்து சென்றனர். கொஞ்சம் குளிர்ந்த காத்து அடிக்க நாங்கள் நம்பி வந்தோம். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் குற்றாலம் பழைய குற்றாலம் அங்கெல்லாம் போய் பார்த்தோம். அங்கேயே வந்து அவ்வளோ தண்ணி இல்லை. 5 அருவியில் மட்டும்தான் ஓரளவு தண்ணி உழுது. விடுமுறை தினத்தை ஒட்டி ஒகேனக்கலில் உள்ள சுற்றுலா பகுதிகளில் ஏராளமான பயணிகள் குவிந்ததால் நகரமே திருவிழா கோலம் போல் களை கட்டியது. இதேபோன்று சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமத்தினிடையே காலையில் சூரிய உதயத்தை காண அங்குள்ள கேலரியில் ஏராளமானோர் காத்திருந்தனர். சென்னையில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து தீக்கிரையாகின. சென்னை சவுகார்பேட்டை மின்ட் தெருவில் உள்ள ரத்தன்ராஜ் சதுக்கம் என்ற வணிக வளாகத்தில் அதிகாலை 3:30 அளவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் துணிக்கடை, நகைக்கடை, எலக்ட்ரிக்கல் கடை உள்ளிட்ட 11 கடைகள் இயங்கி வந்த நிலையில் தீ மளமளவென வணிக வளாகத்தின் அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவலறிந்து 6 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கட்சி நிர்வாகியின் ஆண் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் சூட்டியதால் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. பரந்தூர் பகுதியில் பசுமைவெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் தூண் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இன்பசேகரன் மற்றும் தங்கப்பெண் தம்பதியர் தங்களது குழந்தைக்கு பெயர் வைக்கும்படி கூறியதன் பேரில் சீமான் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் சூட்டினார். தொடர்ந்து குழந்தையின் பெற்றோர் அது ஆண் குழந்தை என கூறியதையடுத்து வெற்றிவேந்தன் என பெயர் சூட்டினார். வெண்ணிலா என்று பெயர் பையனா பொண்ணா பையனானே சொல்ல மாட்டேங்கிறேன். வெற்றிவேந்தன் என்று பெயர் சூட்டுகிறேன். வெற்றிவேந்தன். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆண் குழந்தைக்கு வெண்ணிலா என பெயர் வைத்ததால் கூட்டத்தில் சிரிப்பலை எழுந்தது. கோவையில் தொடங்கிய MRF டர்ட் ட்ராக் சாம்பியன்ஷிப் பைக் ரேஸ் களை கட்டியது. 5 சுற்றுகளை கொண்ட MRF டர்ட் ட்ராக் சாம்பியன்ஷிப் 2023 போட்டியின் முதல் சுற்று கோவையில் உள்ள கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலிருந்து 130 வீரர்கள் பங்கேற்று வெவ்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டனர். இதில் பல்வேறு வளைவுகளுடன் அமைக்கப்பட்டிருந்த டிராக்கில் வீரர்கள் சீறி பாய்ந்தனர். சிறப்பாக வாகனங்களை இயக்கி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர். பிரிவில் பிங்கேஷ் தக்கார், பிரைவேட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரிவில் அபிஷேக், பெண்கள் பிரிவில் ரயானா பி, ஜூனியர் SX பிரிவில் இக்சான், இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் பிரிவில் ரோஹித் சிண்டே, இந்திய நோவிஸ் பிரிவில் சச்சின் உள்ளிட்ட வீரர்கள் முதலிடம் பிடித்தனர்.
கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற இந்த பைக் ரேஸை ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். திருவண்ணாமலையில் மர்ம நபர் ஒருவர் திமுக பிரமுகர் வீட்டில் நிறுத்தப்பட்ட கார் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக துணைச் செயலாளராக இருப்பவர் சாவல்புண்டி சுந்தரேசன். கட்சியின் தலைமை கழக பேச்சாளராகவும் இருந்து வரும் இவர் திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட குன்றக்குடி அடிகளார் நகரில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டின் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினார். இது தொடர்பான காட்சியும் சிசிடிவியில் பதிவாகியுள்ள நிலையில் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது ஆட்சி மாற்றத்தின் அறிகுறியாக திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து நேருவிடம் செங்கோல் வழங்கப்பட்ட நிகழ்வு குறித்து ஆதீன மடத்தில் கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது. டெல்லியில் கட்டப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் நரேந்திரமோடி கடந்த மாதம் 28 திறந்து வைத்தார். அப்போது மக்களவை சபாநாயகர் இருக்கை அருகே செங்கோல் வைக்கப்பட்டது. இது 1947 ஆண்டில் ஆட்சி மாற்றத்தை குறிக்கும் வகையில் திருவாவடுதுறை ஆதீனம் சார்பில் மவுண்ட் பேட்டனிடம் வழங்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்தது. ஆனால் இதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்று சிலர் விமர்சித்தனர். இந்நிலையில் இந்த களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருவாவடுதுறை ஆதீன மடத்தில் பக்தர்களுக்கு ஆதீனம் அருள் ஆசி வழங்கும் இடமான ஒடுக்கத்தின் வெளி சுவற்றில் செங்கோல் வழங்கிய நிகழ்வு கல்வெட்டாக பொறிக்கப்பட்டது. இதனை திருவாவடுதுறை ஆதீனம் சிறப்பு பூஜைகள் செய்து திறந்து வைத்தார். ஆதீனம் தனது ஜென்ம நட்சத்திரமான வைகாசி பூரட்டாதி விழாவின் ஒரு பகுதியாக இந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். சேலம் அண்ணா பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 பயணமாக சேலம் சென்றார். அங்கு மாநகராட்சி அண்ணா பூங்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள 16 உயரமுள்ள கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அதனைத் தொடர்ந்து 96 ரூபாய் மதிப்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் நவீன வசதியுடன் கட்டப்பட்டுள்ள 2 பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அவருடைய கொள்கை வாரிசு எங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் நேரு கலையரங்கம் மைதான மறுசீரமைக்கப்பட்ட நேரு கலையரங்கம் பெரியார் பேரங்காடி உள்ளிட்டவற்றையும் திறந்து வைத்தார். தமிழக முதல்வர் அவர்களை அன்போடு அன்போடு பாசத்தோடு பாராட்டி அழைக்கின்றோம். திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்ற வள்ளிமுருகன் கும்மி நாட்டிய நாடகத்தை சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். நாமக்கல் கரூர் பகுதிகளில் பிரபலமானது வள்ளி கும்மி பாட்டு. இதில் கொங்கு நாடு கலைக்குழு சார்பில் பயிற்சி எடுத்துக்கொண்டோர் திருச்செந்தூர் வந்து நாட்டிய நாடகத்தை ஆடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதியில் கொங்கு நாடு கலைக்குழு சார்பில் தமிழச்சி தாரணி தலைமையில் ஏராளமான பெண்கள் வள்ளிமுருகன் திருமணக் கதையை நாட்டிய நாடமாக கும்மி பாட்டு முறையில் பாடியும் ஆடியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வழிபாட்டு முறையான இந்த கும்மி நாட்டியத்தை ஆடுவதால் மன அழுத்தம் நீங்கி உடலும் மனமும் ஆரோக்கியம் அடைவதாக கூறப்படுகிறது. வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் வயது வித்தியாசம் இன்றி ஒரே வண்ண ஆடை அணிந்து கும்மி அடித்து நாட்டிய நாடகமாக ஆடினர். இதனை முருகப்பெருமானை தரிசிக்க வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். நாட்டிய
திருவள்ளூரில் நடைபெற்ற 1500 பரதநாட்டிய கலைஞர்களின் சாதனை நிகழ்ச்சி பார்வையாளர்களை கவர்ந்தது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் அமைந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மாவட்ட விளையாட்டரங்க ஆடுகளத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அரக்கோணம் யுகாஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் அகாடமியைச் சேர்ந்த கௌசல்யா வினோத்குமார் தலைமையில் அன்னைக்கு சமர்ப்பணம் உலக சாதனை நிகழ்ச்சி என்ற பெயரில் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாறு பாடல் இசைக்கு ஏற்ப அவரது பாடலுக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடினர். ஒரே சமயத்தில் 1500 பரதநாட்டிய கலைஞர்கள் 30 நிமிடம் நடனமாடி சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். ஜூனியர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை நிகழ்ச்சியை ஏராளமானவர்கள் கண்டுகளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மாந்தாங்குடி அக்னிகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை ஒட்டி நெருப்பை விழுங்கி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் பூசாரி மாரிமுத்து பெண் வேடமணிந்து சாமியாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு கோரினார். அப்போது எரியும் நெருப்புக்கட்டையை எடுத்து வாயில் கடித்தும் அக்னி கிழங்கை விழுங்கியும் பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினார். தொடர்ந்து நெருப்புக்கட்டையை தனது இரு கால்களிலும் தேய்த்துக் கொண்டு பக்தர்களுக்கு அருள்வாக்கு கோரினார். கோவிலுக்கு திருமண வரம், குழந்தை வரம், சுமங்கலி பாக்கியம் வேண்டி ஆண்டுதோறும் வைகாசி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இதன்படி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சாமி வீதி உலாவின் போது இருதரப்பினரிடையே மோதல் நிகழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பழமுக்கல் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆயியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. அப்போது நல்லாளம் கிராமத்தைச் சேர்ந்த ஆஷிக் என்பவர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். மேலும் வீதி உலாவில் பங்கேற்ற இளைஞர்களிடம் இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடுமாறும் ஆஷிக் கூறியுள்ளார். அந்த சமயத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அங்கிருந்த இளைஞர்கள் ஆஷிக்கை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த ஆஷிக் அங்கிருந்து தப்பிச் சென்று நண்பர்கள் தெரிவித்து அவர்களை அழைத்துச் சென்று பழமுக்கல் கிராமத்தில் கேட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரும் அருகிலிருந்த செங்கல் மற்றும் சவுக்கு தடிகளை எடுத்து ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். பழமுக்கல் கிராமமே போர்க்களம் போல காட்சியளித்தது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாமிரபரணி ஆற்று நீரை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வற்றாத ஜீவன நதியான தாமிரபரணி ஆற்று நீர் மிக மோசமாக மாசடைந்திருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி ராமதாஸ், தாமிரபரணி ஆற்றில் குடித்தாலே நோய் தீரும் என்றிருந்தது, இப்போது அந்த ஆற்று நீரை குடித்தாலும் குடித்தாலும் நோய் வரும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத அளவுக்கு கழிவுகள் கலக்கப்படுவதும் மணல் கொள்ளை நடப்பதும் குளிர்பான நிறுவனம் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டதும் தான் காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச தரக்குறியீட்டுடன் ஒப்பிடும்பொழுது தாமிரபரணி ஆற்று நீர் பல மடங்கு மாசடைந்து உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், தாமிரபரணி ஆற்று நீர் நஞ்சாக மாறுவதை அனுமதிக்கக் கூடாது என்றும், தாமிரபரணி ஆற்று நீரை தூய்மைப்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கே நகரில் துணை நடிகையின் வீட்டில் செருப்பை திருடிச் சென்ற நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உள்ள போய் தீபத்தை தொட்டு கும்பிட்டு வர்றதுக்குள்ள செருப்பு ஆட்டிய போட்டாங்களையா? சுதந்திரம் வாங்கி 47 வருஷம் ஆகுதுகிறாங்க, இன்னும் செருப்பு திருத விட மாட்டேங்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வரும் காட்சியைப் போல கோவில் வாசலில் நடந்த சம்பவம் போன்று துணை நடிகை சங்கீதாவின் வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் செருப்பை திருடி சென்றுள்ளனர். மாஸ்டர், வீட்டில் விசேஷம் உள்ளிட்ட திரைப்படத்தில் துணை நடிகையாக நடித்தவர் சங்கீதா. இவர் கே நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் வாசலில் வைக்கப்பட்டிருந்த செருப்பை அடையாளம் தெரியாத 2 பேர் திருடிச் சென்றனர்.
ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளுக்காக நான் பேச வரல. என்ன விஷயம்னா, ஒரு இதுக்கு வெக்கேஷன் டைமில் எல்லாருமே மோஸ்ட்லி கெஸ்ட் இருப்பாங்க. கெஸ்ட் இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக ரெண்டு பசங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னா நான் இதை மட்டும் ஷேர் பண்ணாமல் விட்டால் அவங்க இதுக்கு மேலே அவர் என்ன வேணால் பண்ணலாம். மேபி அவங்க என்ன எதிர்பார்த்து வந்து அது கிடைக்காம அந்த சாம்பிள்ஸ் அவங்க எடுத்து போனாங்கன்னு எனக்கு தெரியல. இது தொடர்பாக கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவிருப்பதாக சங்கீதா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே ஒம்பலக்கட்டு கிராமத்தில் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்ததால் மக்கள் ஊரை காலி செய்து கொண்டு வனப்பகுதியில் குடியேறி வழிபாடு நடத்தினர். ஒம்பலக்கட்டு கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து துயர சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளம் சிறார்கள், இளம் வயதினர் அடுத்தடுத்து மரணமடைந்ததால் கிராமத்தில் சுப நிகழ்ச்சிகள், கோயில் திருவிழாக்கள் ஏதும் நடைபெறாமல் உள்ளது. இதற்கு கிராமத்திற்கு ஏற்பட்ட தீங்குதான் காரணம் என நம்பும் மக்கள் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் ஊரை காலி செய்து வனப்பகுதியில் குடியேறினர். வளர்ப்பு பிராணிகள் ஆடு மாடு மற்றும் மாரியம்மன் செல்லியம்மன் உள்ளிட்ட சாமி சிலைகளையும் எடுத்துச் சென்று ஊருக்கு வெளியே உள்ள வனப்பகுதியில் குடியேறினர். அங்கு வன தேவதைக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். இப்படி செய்வதன் மூலம் கிராமத்திற்கு ஏற்பட்டுள்ள தீங்கு விலகும் என அப்பகுதி மக்கள் நம்பி வருகின்றனர். கோவை ஆர்எஸ்புரத்தில் ஆறாவது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். கோவையில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 5 வாரங்கள் கொண்டாட்டங்கள் களைகட்டிய நிலையில் கோவை ஆர்எஸ்புரத்தில் 6வது வாரமாக உற்சாகம் பொங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. சாலை முழுவதும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் சிறுவர்கள் மட்டுமின்றி பெரியவர்களும் பங்கேற்று மகிழ்ந்தனர். நடன கலைஞர்கள் இசைக்கேற்ப நடனமாட அதை பார்த்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பூர் ஆர்எஸ் நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் ஞாயிறு கொண்டாட்டம் தொடங்கியது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சுவாமிநாதன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் மயிலாட்டம், சிலம்பம், சலங்கை ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இசை கச்சேரியில் இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு ஏற்றவாறு இளைஞர்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். கர்நாடகத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திற்கான சக்தி திட்டத்தை முதலமைச்சர் சித்தராமையா தொடங்கி வைத்தார். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் என்று காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்திருந்தது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நிலையில் விதான் சௌதாவின் வெளியே நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சக்தி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்திற்கான அடையாள அட்டையையும் அவர்கள் அறிமுகப்படுத்தினர். இதர முதல பலானுபவிகளாகி ஸ்ரீமதி சுமித்ரா, ஸ்ரீமதி கர்நாடக அரசாங்கம் கொண்டு வந்துள்ள சக்தி திட்டத்தில் கர்நாடகத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் மட்டுமே இலவசமாக பயணம் செய்ய இயலும். அதன்படி இலவச பேருந்து பயணம் செய்ய பெண்கள் சக்தி கார்டு என்ற அட்டையை பெற வேண்டும். கர்நாடகத்தைச் சேர்ந்த பெண்கள் என்பதற்கான அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே இந்த சக்தி அட்டையை பெற முடியும். கர்நாடக மாநில போக்குவரத்து கழக பேருந்துகள் மற்றும் பெங்களூரு மாநகர பேருந்துகளில் இலவச பேருந்து என்ற ஸ்டிக்கர் ஒட்டிய பேருந்துகளில் மட்டுமே பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும். ஸ்டிக்கர்கள் அல்லாத பேருந்துகளில் பெண்கள் பயணம் செய்தால் அவர்கள் கட்டணம் செலுத்த நேரிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே மாத தவணை செலுத்தாத பெண்ணின் மீது தனியார் வங்கி ஊழியர்கள் வீடு புகுந்து அத்துமீறி தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. கக்கோட்டு விளை பகுதியைச் சேர்ந்த சுகுமாரி என்பவர் குழித்துறை அருகே உள்ள தனியார் வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கடன் பெற்றுள்ளார். அதற்கான தவணை தொகையை முறையாக செலுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இம்மாதம் தவணை கட்டாத சூழலில் வங்கியின் மேலாளர் முத்து தவணையை கட்டச் சொல்லி மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து சுகுமாரி வீட்டிற்கு சென்ற வங்கி ஊழியர்களான கௌதம், ராஜேஷ் ஆகியோர் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு மட்டுமல்லாமல் தாக்குதல் நடத்த சுகுமாரி வேதனை தெரிவித்தார். உனக்கு பிச்சை எடுத்து எனக்கு தின்னக்கூடாது கேட்டுக்கிட்டு
இடது பக்கம் அளவில் என்ன அடித்தாங்க, பல்ல ஆடுது, அப்புறம் நிறைய பிளட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் ராஜேஷை தேடி வருகின்றனர். பாலியல் தொழிலில் ஈடுபட ஆண்கள் தேவை என விளம்பரப்படுத்தி பண மோசடி செய்த இளைஞர்கள் 7 பேரை கோவை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோவையில் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக கூறி இணையதளத்தில் வந்த விளம்பரத்தை நம்பி இளைஞர்கள் ஏராளமானோர் பணத்தை இழந்துள்ளனர். இது தொடர்பாக தியாகு என்பவர் அளித்த புகாரின் பேரில் கோவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. அதன்படி மும்பையைச் சேர்ந்த கும்பல் லோகாண்டா என்ற டேட்டிங் செயலியை பயன்படுத்தி முக்கிய நகரங்களை குறிவைத்து பாலியல் தொழிலில் பெண்கள் ஈடுபடுவதாக விளம்பரம் செய்துள்ளது. அது மட்டுமின்றி பாலியல் தொழிலில் ஈடுபட ஆண்கள் தேவை எனவும் விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ளது. இதை நம்பிய இளைஞர்கள் ஏராளமானோர் பாலியல் தொழிலில் ஈடுபட விண்ணப்பித்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்றுக் கொண்ட கும்பல் அவர்களது பெயரில் வங்கிக் கணக்குகளை தொடங்கி அதன் மூலம் பாலியல் தேவைகளுக்காக பெண்களை கேட்டு வரும் இளைஞர்களிடம் பணத்தை வசூலித்துள்ளனர். இவ்வாறு பலரிடம் 1000 முதல் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏமாற்றியதும் மோசடி பணத்தில் கோவா போன்ற மாநிலங்களுக்கு சென்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டில் பேஸ் பண்ணி நிறைய கிரைம் பண்றதுனால மும்பை வந்து சேஃப் பிளேஸ் சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. இது புகார் வந்து நம்ம இந்த மாதிரியான இழப்புங்கிறதுனால புகார் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் முன் வரல. கால் பாய்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து சில பேர்த்தோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, இது ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, அதை வச்சு இவங்க வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் ஒன்று. இதனையடுத்து தனிப்படை அமைத்து மோசடி கும்பலை தேடி வந்த காவல்துறையினர் மும்பையில் பதுங்கியிருந்த அப்சல் ரஹ்மான், கர்ணன், தமிழரசன், பாண்டியன் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்துள்ளனா்.